இன்றைய முதல் செய்தியாகவே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வழங்கப்பட்ட அந்த விபூதி பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பிரசாத பாக்கெட்டுகளில் அன்னை தெரசா படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபூதி பாக்கெட்டுகள் தான் எல்லாருக்கும், பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு விளம்பரமும் இருக்குது. அதில் வந்து கார்மெண்ட்ஸ், அதாவது மேத்யூ கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட விளம்பரம் வச்சு, அதோட இன்னொரு பக்கத்தில் அன்னை தெரசானுடைய படமும் பொறிக்கப்பட்டு அந்த அருட்பிரசாதங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது தெரிய இது குறித்து தெரிய வந்த பக்தர்கள் எல்லாமே பயங்கர விரக்தி அடைந்து அதை வந்து சமூக வலைதளங்கள்லாம் பரப்பியிருக்காங்க. பரப்பதோடு மட்டும் இல்லாமல் அதன் பிறகு இந்து முன்னணி அமைப்பு சார்பில் அங்கே கோயிலில் போயிட்டு திரண்டு அங்கே தர்ணா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அந்த இடத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்து அறநிலைத்துறையில் நடக்கக்கூடிய மோசமான செயல்களில் இது ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய கோயில்களில், சிவன் கோயில்களில், சைவ கோயில்களில் திருநீர் தயார் செய்வதற்காக அவர்களுக்கே ஏற்பாடு இருக்கிறது. இப்போ நமக்கு வந்த தகவல் படி திருவண்ணாமலையில் கோயிலில் திருநீர் தயார் பண்ணுவதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறதோ அங்கே திருநீர் தயார் செய்யப்படவில்லை. வெளியில் யார்கிட்டையோ கான்ட்ராக்டுக்கு விட்டுருக்காங்க. அந்த கான்ட்ராக்டுக்கு விடுறவர்கள் அதை பேக் பண்ணணும். பேக் பண்ணதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்பான்சர் வாங்குறாங்க. இந்த ஸ்பான்சர் யார் வாங்குறாங்க? அர்ச்சகர் வாங்குற மாதிரி எனக்கு தெரியலை, ஸ்தானிகர் வாங்குற மாதிரி தெரியலை. யார் நிர்வாகம் பார்க்குறாங்களோ அவங்க தான் வாங்குறாங்க. இப்போது இந்த நான் என்ன நினைக்கிறேன், இந்த அறநிலைத்துறைக்கு இன்டர்னல் ஆடிட் தான் இருக்குது, செல்ஃப் ஆடிட்டிங். முதல்ல இதுவே தப்பு. இப்போ யாருடையோ ஸ்பான்சர் வாங்கிட்டு அந்த பாக்கெட்டுக்கெல்லாம் இவங்க கணக்கெழுதினாங்களாங்கிறது கூட முதல்ல எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதனால் இதில் விசாரிக்க வேண்டிய விஷயம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போது யார்கிட்டையோ ஸ்பான்சர் வாங்கி அந்த கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க கடை 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 கடனை விவிதி அனுப்பி உள்ளே போட்டு அர்ச்சகர்கிட்ட அது போகுது. அர்ச்சகர் அதில் என்ன வந்திருக்கு இப்படி எப்படி பார்க்கறதுக்கு கூட அவருக்கு நேரம் இருக்குமானு தெரியாது. அவர் சாமி சன்னிதிக்கு போன உடனே அவர் கையில் அந்த விபதி பாக்கெட் வரும். விபதி பாக்கெட் வந்தோடனே பிரசாதம் கொடுக்கும்போது யார் முக்கியமான ஆட்களுக்கோ அந்த விபதி பாக்கெட் கொடுத்துருப்பார். இது இந்த அர்ச்சகரோ ஸ்தானிகரோ செய்திருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. இப்போ இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, காவல்துறையில் போய் புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்? காவல்துறை அந்த ஈஓவை விசாரிச்சிருக்கணும். திருவண்ணாமலை பொறுத்தவரை ஜேசியாக இருக்கலாம், ஜாயின்ட் கமிஷனராக இருக்கலாம், இல்லை கமிஷனராக இருக்கலாம், அவரை விசாரிச்சிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், தப்பு பண்ணவர் அவராக தான் இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அர்ச்சகரோ ஸ்தானிகரோ தப்பு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்போ காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணதா? அந்த எஃப்ஐஆரில் அந்த இந்து அறநிலையத்துறையில் யார் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுகிறார்களோ அவர்கள்லாம் வந்திருக்கிறார்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ இதை அப்படி நான் ஸ்ரீரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஜீயபுரத்தில் தாமதமாயிடுது அப்படின்னு ஒரு மெமோ கொடுக்குறாங்க. மெமோ கொடுத்து யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, அந்த யாரோ ஒருத்தர் மூலமாக வேதவியாசப்பட்ட கேட்கணுங்கிறாங்க. என்ன நடந்தது? ஜீயபுரத்திலேயே அங்கே வந்து பிரசாதம் தயார் பண்ணத்துக்கு மடப்பொழி இருக்கிறது. அங்கே வந்து பக்தர்களை வச்சு அது நல்லவனும் பிரசாதம் தயார் பண்ண முடியும். ஆனால் ஸ்ரீரங்கம் கோயிலில் யாருக்கு மடப்பள்ளி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களோ அவர் தயார் பண்ணி அவர் வேனில் பல ஊர் வழியாக அதை எடுத்துகிட்டு வர்றார். ஆகையினால் காலதாமதம் ஆகிறது. அப்போ அறநிலைத்துறை தான் இதில் தப்பு செய்கிறது, ஸ்தானிகர்கள் அல்ல, அர்ச்சகர்கள் அல்ல. சரி, இந்த அர்ச்சகர்களை யார் நியமித்தா? அறநிலைத்துறையா? இந்த ஸ்தானிகளை யார் நியமித்தா? அறநிலைத்துறையா? கிடையவே கிடையாது. அறநிலைத்துறை அவங்கள நியமிக்கவும் இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் இல்லை. சம்பளம் கொடுக்கலாம், இன்றைக்கி ஏதாவது கொடுக்கலாம். ஆகையினால் நியமிக்கப்படாத ஒரு ஆளை வெளியில் அனுப்புறதுக்கான தகுதி அவர்களுக்கு கிடையாது.
இப்போ ஸ்தானிகர்னா யார், எவ்வளவு காலமாக அந்த கோயிலில் எத்தனை தலைமுறையாக பண்ணிட்டு வர்றாரு, அதான கேள்வி. அவர் எப்படி அறநிலையத்துறை பண்ண முடியும்? அப்போது அறநிலையத்துறை செய்த ஒரு தவறுக்கு அங்கே இருக்கிற குருக்களும் ஸ்தானிகளும் பலிகட ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நான் இதில் இன்னொரு ரெண்டாவது ஒரு விஷயம் வரேன். ஹிந்துக்கள் பொறுத்தளவில் நாம் நமக்கு வேண்டாத ஏரியாவில் உள்ளே போக மாட்டோம். ஒரு சர்ச் இருக்குது, நம்ம உள்ளே போக மாட்டோம். நாம் போய் ஒரு கிறிஸ்தவர்களை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். நாம் போய் ஒரு முஸ்லீம்களை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். அப்படியே நினச்சாலும் ஒரு லக்ஷ்மண்ரே காரணம் ஒன்று இருக்குது. ஆனால் பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்துக்கு மதமாற்ற வெறி இருக்குமானால் ஒரு வீபதி பிரசாதம் கொடுக்குற இடத்துல தெரசாவை வைக்க முடியும். ஏன் இந்த தெரசா, நீங்கள் அந்நிய தெர அன்னை தெரசான்னு சொன்னீங்க, நான் வேடிக்கையாக அதை அந்நிய தெரசான்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த தெரசா யாருன்னா, பார்லிமெண்டில் மதமாற்ற தடை சட்டம் வந்தபோது, தனிநபர் மசோதாவாக வந்தபோது, கல்கத்தாலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போய் மொரார்ஜி தேசாயை சந்தித்து அந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு நம்ம பார்லிமெண்ட்டில் அதை வைக்கக்கூடாது, அதை விதிடா பண்ணணும்னு பேசிட்டு வந்தாங்க. அவங்களுடைய மெஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்பதை மதமாற்றம் செய்வதற்கான நடக்குதான். மதமாற்றத்தை பற்றி தான், மதமாற்றம் பண்ணுவதற்காகத்தான் நான் இந்தியாவில் இருக்கிறேன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு ஆள் அவர்கள் படத்தை போட்டு பண்ணுறாங்கண்ணா. கிறிஸ்தவர்களுக்கு அந்த வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். விபதி பிரசாதத்துக்குள்ள மூணாவது அறநிலையத்துறை எவ்வளவு கேடுகட்ட துறையாக இருக்க முடியும் பாருங்கள். ஒரு ஸ்பான்சர் போய் கேட்குறதுக்கு ஹிந்து ஆளே கிடையாது, இவனுக்கு ஹிந்துஸே கிடையாது. திருவண்ணாமலையில் திருநீர் பாக்கெட் போட்டு கொடுக்கறதுக்கு ஹிந்துவே கிடையாதா? இல்லை அது அறநிலையத்துறை அந்த செலவு பண்ண முடியாதா? வருமானம் இல்லாமல் இருக்கா அறநிலையத்துறை? அப்போது ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் யார் கேட்டால், இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ரெண்டு, கேட்டதுக்கப்புறம் அடித்து கொடுக்கத வாங்கி, இப்போ பாருங்கள், ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு பொருள் போகுது வருது, யார் இங்கே கொண்டு போக முடியும்? நிர்வாகமே இவன் கையில் இருக்குது, அறநிலையத்துறை கையில் இருக்குது. அப்போது அப்படி இருக்கும்போது ஏன் இதை பண்ண முடியாது, ஏன் இவங்க கேட்கல? இப்போது ஒரு திருப்பி நான் ஸ்ரீரங்கம் இஷ்யூக்குள்ளே ஒரே ஒரு செய்திக்குள்ளே போகிறேன். அந்த வேதவியாசப்பட்ட விஷயத்துக்குள்ள போகிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாலே எனக்கு ஒரு தகவல் வருகிறது. மீண்டும் அந்த இவர் சொல்கிறார், அந்த சூப்பரண்டன்ட், இவர் உள்ளே போய் தரை போட்டு போன உடனே உள்ளே போய் சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறாரு. காலையில் பஞ்சாங்கம் படிக்கிறதையும் வேத விண்ணப்பம் படிக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். 37வது தலைமுறையாக அவர் அங்கே இருக்கார். குரத்தாழ்வான் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன், ராமானுஜருக்காக தன்னுடைய கண்களை கொடுத்தவர், அந்த வழியில் வந்து 37வது தலைமுறையாக இருக்கிற ஒரு தலைமுறைக்கு 30 வருஷம்னா 1000 வருஷம், ராமானுஜரத்துக்கு இது 1000 வருஷம் ஆகிறது. அவர் அங்கே இருக்கிறார். அவர் பஞ்சாங்கம் படிக்க போகிறாரு, வேத விண்ணப்பம் படுகிறார் என்றால், இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் காமராஜிட்ட, உங்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கார், அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் காலையில் ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணத்துக்கு போகிறீங்க. ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்களும் அந்த அதிகாரியும் மட்டும்தான் இருக்கீங்க, போகிறீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட சீஃப் செக்ரட்டரி போகிறாருன்னு வச்சுக்கிங்க, ரிப்போர்ட் பண்ணி முடிக்கிறீங்க. ரிப்போர்ட் பண்ணி முடித்த உடனே நீங்களாக வருவீங்களா, இல்லை உங்கள் அதிகாரி சரி போங்க அப்படின்னு சொல்ல வருவீங்களா, இல்லை உங்கள் அதிகாரி 100 கேள்வி கேட்டு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வருவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு தான் வரணும். அப்போது பஞ்சாங்கம் ரிப்போர்ட் பண்ணுறாலே, கடவுளுங்கிறது வந்து ஒரு சிலை இல்லைங்க. கடவுள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாரிமுத்துட்டெல்லாம் பேச மாட்டார், கடவுள் சூப்பரிண்டெண்ட் கோயில் சூப்பரிண்டெண்ட்லாம் பேச மாட்டார். 37 தலைமுறையாக தனக்கு யார் பஞ்சாங்கம் படிக்கிறாரோ அவர்கிட்ட, அப்போ ஓஹோ இன்றைக்கி இந்த திதியா இதுவா, இன்றைக்கி இந்த உற்சவம் இருக்கா, இன்றைக்கி இந்த பக்தர்கள் வருவாங்களா, இன்றைக்கி இதுதானே கடவுள் அவர்கிட்ட பேசுவார். அப்போது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்தில் வானம் சொல்கிறது வந்து நீங்கள் கடவுளை காட்சி பொருளாக்குறீங்கன்னு அர்த்தம். அவர் கடவுள் பேசி கடவுள் நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லாமல் வர முடியாது. அப்போ அவரை பிடிச்சிட்டு நீ சீக்கிரமா 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 நேரத்தை முடி, பஞ்சாங்க படனத்தை முடி, வேத விண்ணப்பத்தை முடி, எப்படி முடிக்க முடியும்? ஒரு லிவிங் என்டிட்டி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான்
இங்கே இருக்கிற ஸ்தானிகர்களோ சிவாச்சாரியார்களோ அவங்கள நான் ஒரு சிவாச்சாரியாராவோ ஸ்தானிகராகவோ ஒரு கடவுளுக்கும் எனக்கும் நடுவில் உள்ள ஏஜெண்டாகவோ பார்க்கவில்லை. அவர்கள் இந்த தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அவங்களுக்கு அதுக்கு நேரமே இருக்காது. நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா அதை பார்க்காமலே இப்படி மடிச்சுட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படியே பார்த்துருந்தாலும் அவங்க அப்செக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் வெளியில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, 37 தலைமுறையாக இருக்கிற ஆளுகளே நீங்கள் வெளியில் எடுக்கிறதா இருந்தால் ஜிஆரையே நான் தான் அப்பாயின் பண்ணுவேன்னு ஒரு அடாசிட்டி உங்களுக்கு வருமானா? அவர் பாவங்க அந்த குருக்கள், பாவங்க அந்த ஸ்தானிகர்கள், எப்படிங்க அவங்கள கேட்பான், கேட்க முடியுமா அவங்களுக்கு? கேட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கேட்டிருப்பாங்க, சரி எப்பாரியா அப்படின்னு இதே ஆஃபீஸர் சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருக்க மாட்டார்னு என்ன அர்த்தம்? ஆகையினால இங்கே விசாரிக்கப்பட வேண்டியது இந்த ரெண்டு அர்ச்சகர்களுடைய இதை ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு இஷ்யூ முடிந்து போகவில்லை. ஏமாற்றி இருக்கிறார்கள், மடைமாற்றி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்து முன்னணி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணால் காவல்துறை இதை விசாரிக்க வேண்டும். காவல்துறை யாரை விசாரிக்கணும்? அங்கே இருக்கிற ஜேசி, அங்கே இருக்கிற சூப்பரண்டு, அங்கே இருக்கிற அறநிலையத்துறை, அந்த மேத்யூ கார்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், இது வந்து வயலேஷன். ஹிந்துக்கள் அதாவது கன்வர்ஷன் வந்து ஒரு வன்முறை. நீங்கள் வந்து இந்து கோயிலில் ஒன்றை ஸ்பான்சர் கேட்டாங்கிறதுனால தெரசா படத்தை போட்டு கொடுக்குற தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்தது? கழக அரசு இருக்கிறதுனால வந்தது. இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறதுனால வந்திருக்கு இந்த தைரியம். இல்லை இந்த தைரியம் வர முடியாது. ஹிந்துக்களுடைய நம்பிக்கையை சீரழிக்கும் வகையில் உன்னுடைய கருத்தை திணித்ததற்காக மேத்யூ கார்மெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணணும். அந்த தைரியம் காவல்துறைக்கு இருக்கா? அந்த தைரியம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கா? அந்த காவல்துறை அந்த ஜேசிய சூப்பரண்ட விசாரிக்கணும். ஏன் விசாரிக்கல? திருவண்ணாமலையில் நடந்திருப்பது என்பது ஹிந்துக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட். நிறைய ஹிந்துக்கள் தூங்கி கொண்டதற்காக இந்து முன்னணி விழித்து கொண்டிருந்திருக்கிறது. பாமர ஹிந்துக்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்து முன்னணி தான் சேட்டை போடுறாங்க. ஆகையினால இந்து முன்னணி அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்னா, அந்த கார்மெண்ட்ஸ் மேத்யூ கார்மெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். சூப்பரண்டையும் ஜேசியாக திருவண்ணாமலை போய் ஜேசியாக இருக்க முடியும், நான் வெறிவி படிக்கிறேன். அப்புறம் அவரை விசாரிக்கிற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம். இந்த ரெண்டு பேர் மேலே குற்றம் இல்லை என்றால் உடனடியாக இவங்களை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இந்த நகர்வு நகர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கோயிலாக என்ன அயோக்கியத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு விபூதி பாக்கெட் அச்சிடக்கூடிய குடிக்கத்துக்கு கூட இந்து அறநிலைத்துறைக்கு காசு இல்லைன்னா அதுக்கு எதுக்கே மினிஸ்டரு? அதுக்கு எதுக்கு மினிஸ்டரு? இந்து அறநிலைத்துறைக்கு அது கூட காசு கிடையாதா? இந்த ஆள் வெளியில் போய் அங்கே போய் அலோலியா அலோலியான போட்டு கிடக்கிறாரு, என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு? கார்லாம் வாங்குறாங்களே, எவ்வளோ இனோவா கார் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஈவோக்கும் இனோவா கார் வாங்குறாங்க. ஒரு காலி வாங்கி தடிக்கிறது காசு இல்லையா? நடந்திருப்பது அயோக்கியத்தனம். இதுக்கு இந்து அறநிலையத்துறை சம்பந்தப்படாமல் நடக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆகையினால இந்த இஷ்யூ ஏதோ ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு முடிக்கிற இஷ்யூ இல்லை. எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் அயோக்கியத்தனம் செய்கிறார்கள். அவர்கள் யார் தெய்வத்துக்கிட்ட இருக்கிறவங்களோ அவங்கள வெளியில் எடுக்கிறாங்க. இது கூட ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் நாளைக்கு. அதனால் நடந்திருக்கிறது பரமயோக்கியத்தனம். இந்து அறநிலையத்துறை தான் இதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும். அர்ச்சகர்களோ ஸ்தானிகர்களோ பொறுப்பு என்று சொல்லுவது பக்கா கண்துடைப்பு. இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.